ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பராக மாங்காய் உருகா எப்படி தடைக்கிறது அப்படின்னு பார்த்துடலாங்க ஃபஸ்ட்டு அதுக்காக வந்துட்டு கொஞ்சோண்டு கடுகு வெந்தயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க மாங்காயை வந்துட்டு ஆல்ரெடி ஒரு மூணு நாலு மாங்காய் இருந்துச்சு அதை தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு உப்புளை ஊற போட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு எடுத்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வதக்கின வெந்தயம் கடுகு அது ரெண்டையுமே வந்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க அது ஆரட்டும் ஆரணுதி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊறுகாய் தாளிக்கிறதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு சேர்த்து விட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் அடுத்தத கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்க மாங்காயை உள்ளே சேர்த்துக்கலாங்க ஊற வச்சு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க இந்த ஊறுகாய் வந்து இந்த மாதிரி தாளித்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் ஆனாலும் கெடாதுங்க இப்போ நமக்கு மிளகாய் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துருக்கேன் இந்த மிளகாய் தூள் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டிலேயே வந்து அரைச்ச மிளகாத்தூள் தாங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நம்ம இப்போது வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா கடுகு வெந்தயம் அது ரெண்டையும் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிக்கோங்க இன்னைக்கு அளவை தான் அரைச்சிருக்கிறேங்காட்டி நான் வந்து சும்மா அந்த இடிக்கல் கட்டையிலேயே வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டேன் அதை எடுத்து இப்போது உள்ள அப்படியே சேர்த்து விட்டுருலாம் ஊறுகாய் வந்து இந்த எண்ணெயிலையே நல்லா வதங்கட்டுங்க இப்போ உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து விட்டுக்கோங்க நம்ம எப்பயுமே மாங்காயை ஊற வைக்கும்போது நிறைய உப்பு சேர்த்து ஊற வைப்போம் இப்போ வந்து பத்தலனா மட்டும் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெயும் உப்பும் வந்து ஊறுகாயில் நிறையா இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப நாள் வந்து கெடாமல் அப்படியே இருக்குங்க ஊறுகாய் ஊருகாய் தளச்சி எடுத்து போட்டு வச்சுருக்கலாம் ஒரு பாட்டிலில் வேணாலும் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஈவினிங் காமாட்சி அம்மன் கோவிலில் நோம்பி சாட்டிருக்காங்க சரி அப்படியே கோவிலுக்கு கிளம்பிடலான்னு கோவிலுக்கு கிளம்பிட்டிருக்கேன் கோவில் வந்ததையுமே முன்னாடி எப்போயுமே நமக்கு விநாயகருக்கு பூஜை செய்வோங்க ஒவ்வொரு வீட்லேருந்தும் வந்துட்டு நிறைய பேர் வருவாங்க நோம்பி சாப்பிட்டினாலே பதினஞ்சு நாளுக்கு வந்துட்டு அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வீட்டிலேருந்து எல்லாருமே வருவாங்க வந்து அவங்களால முடிஞ்ச பிரசாதத்தை சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டு போவாங்க இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வந்துட்டு நமக்கு நோம்பி வரப்போகுதுங்க இன்றைக்கி தான் வந்து எல்லோரும் தீர்த்தத்துக்கு கிளம்பியிருக்காங்க விநாயகருக்கு முடிஞ்சு பூஜை முடிஞ்சிருச்சு முருகருக்கு பூஜை முடிஞ்சாச்சு அடுத்து அப்படியே வந்துட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் நம்ம காமாஷிமன் கோவில்லையே வந்துட்டு ஒரு வெல்வ மரத்தை வந்து சிவனை வச்சு நம்ம வழிபட்டுட்ருக்கோம் எப்பயுமே வந்துட்டு பூஜை நடக்கும்போது நம்ம வெல்வ மரத்துக்கு அடியில் இருக்கிற சிவனுக்கும் வந்து பூஜை நடக்கும் இங்கே பூஜை நடந்ததுக்கு அப்புறமா உள்ள சாமிக்கு பூஜை நடக்குங்க இப்போ வந்து இன்றைக்கி இவ்வளோ பிரசாதங்கள் வந்து நமக்கு வந்திருக்கு ஒவ்வொரு வீட்டிலேருந்து நிறையா ஐட்டம்ஸ் வருங்க இப்போ கொடிக்கொம்பத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு அப்படியே உள்ள சாமிக்கு பூஜை பண்ண போயிடலாம் நந்தி சாமிக்கு அதுக்கப்புறம் உச்சவர் சிலை இருக்குங்க காமாட்சி அம்மனோட உச்சவர் சிலை அங்கேயும் எப்பயுமே பூஜை பண்ணும்போது நமக்கு பூஜை நடக்கும் பௌர்ணமி அப்போ அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து சப்பரம் இருக்குங்க அது வந்து சப்பரத்தில் வந்து உச்சவர் சிலை வச்சு சாமி கும்பிடுவோமுங்க இது வந்து நம்ம காமாட்சி அம்மனுக்கு இப்போ பூஜை நடந்துட்டுருக்குதுங்க எல்லோரும் சாமி கும்பிட்டாச்சு இப்போ போய் பிரசாதமும் சாப்பிடலாம் பிரசாதம் சாப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை என்று இணைந்து நின்ற நான் உங்கள் அபி